பேரண்டி. நம்ம வாழ்க்கையில் நம்ம திருமணமானதுக்கப்புறம் நமக்கு நம்மக்கிட்ட வரப்போகிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பு குழந்தை வளர்ப்பு, பேரண்டிங். இந்த பேரண்டிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு குழந்தையுடைய அறிவுசார் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மூணு விஷயம்: சோஷியல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தன்னுடைய தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழும் முறை. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தன்னுடைய சுக துக்கங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில். காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது கல்வி அறிவு. இந்த மூணு ஒரு குழந்தை ஆரம்ப கட்டத்திலிருந்தே இந்த மூணுத்துலையும் மெச்சூர்டாக வளரணும், அப்படி வளர்ந்தேன்னா அந்த குழந்தையுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். ஐந்து முக்கியமான குணாம்சங்கள் குழந்தை வளரும் போதே வளர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். முதலாவதாக, உழைப்பின்றே ஊதியமில்லை. அதாவது எந்த ஒரு விஷயத்தும் நான் உழைச்சாதான் கிடைக்கும் அப்படிங்கிற குணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இழப்புகள், அவமானங்கள், தோல்விகள் இதையெல்லாம் தாங்கி வளரக்கூடிய ஒரு மனப்பக்குவம். இந்த மாதிரியான விஷயங்களை தாங்கி வளர்கிற பிள்ளை எதிர்காலத்தில் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தோடு வளரும். மூணாவது, கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். அதாவது சமூகத்தின் சக மனிதர்கள் மேலே நாம் செலுத்துகிற அக்கறையான ஒரு குணம். இந்த குணம் இருந்தாலே நம்மள மேலேயும் அக்கறை செலுத்துறதுக்கு ஒரு கூட்டம் உருவாகும். ஒரு பாசிட்டிவ் சொசைட்டியை நம்ம வளர்க்க முடியும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா, ஆசைகளை தள்ளி போடக்கூடிய ஒரு குணம். அதாவது நான் ஒரு பொருள் ஆசைப்பட்றேன், அது எனக்கு கிடைக்கல, சரி பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு குணம். அஞ்சாவதாக, பீயிங் பெட்டர் தேன் எஸ்டர்டே. நான் நேற்றை விட இன்று அறிவாலும் குணத்தாலும் இன்னும் சிறந்தவனாக இருக்க வேண்டுங்கிற ஒரு உந்துதல், ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும். இந்த அஞ்சு குணாம்சங்களும் குழந்தை பருவத்திலிருந்தே வளர்த்து விட்டுட்டோம்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்.